ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாதத்தோட மட்டும் இல்லை இதை நீங்கள் சப்பாத்தி கூடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபந்தான் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி

அந்த காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அந்த காய் வெந்து அந்த கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் காய் வேக வேக அந்த கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகும் இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு காயை மட்டும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சில்லு தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலம் கூடவே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் எப்போவும் சேர்க்குற எண்ணெயே சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம் கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டும் வீட்டிலேயே எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கட்டும் பாருங்க அந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறதுனால நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நல்லா ஆகி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக்காகி வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் தேங்காய் மசாலாவும் நல்லா குக்காகி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை அரைக்கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுங்க உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வையுங்க நல்லா கொதிச்சு என்ன பிரியட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே நல்லா விந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தவரங்காய் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் அதனால குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்கறதுனால குழம்புல இருக்கக்கூடிய உப்பு காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சாதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ